Hi friends, இது லட்சியம் TNPSC. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th bookல இருக்க கண்டென்ட் சான்றோர் சித்திரம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவரோட காலம் படிச்சு வச்சுக்கோங்க 1815 டு 1876. சான்றோர் சித்திரம் சொல்லி 11th bookல புக் பேக்ல கொடுத்திருப்பாங்க ஓகேவா? இவர் வந்து புலமை கதிரவன் அப்படினு சொல்றாங்க. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து புலமை கதிரவன் அப்படினு சொல்றாங்க ஓகேவா? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். திருவாவூர்துறை மடத்தினுடைய தலைமை புலவராக விளங்கியவர் ஓகேவா? திருவாவூர்துறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பாடம் கற்றார் ஓகேவா? இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா சேக்கிழார் பிள்ளை தமிழ், இவர் இயற்றிய நூல் சேக்கிழார் பிள்ளை தமிழ், தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் ஓகேவா? அடுத்தது யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். அப்புறம் மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமையடைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா? அடுத்தது ஊவே சாமிநாதர், தியாகராஜர், குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள் ஓகேவா? இது வந்து ஓல்டு புக்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டா. இவங்க ஊவே சாமிநாதர், தியாகராஜர், குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவருடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிசீரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இவருடைய காலமும் படித்து வச்சுக்கோங்க. இவருடைய சிறப்பு பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புலமை கதிரவன் அப்படின்னு. இவர் இயற்றிய முக்கியமான நூல் சேக்கிழார் பிள்ளை தமிழ் ஓகேவா? தேங்க்யூ.